திருவாரூர் மாவட்டம் அங்கன்வாடி மையம், அரசு தொடக்கப்பள்ளி, பேருந்து நிலையங்கள் உள்பட 200-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மாபெரும் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், இனி வாரத்தில் 2 நாட்கள் மாபெரும் தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்றும், இதுவரை திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 9,75,734 நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த எட்டயபுரம் சாலையில் வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான பஞ்சுகுடோன் உள்ளது. அங்கு பஞ்சுகளை தரம் பிரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மின்கசிவு காரணமாக நெருப்பு ஏற்பட்டு பஞ்சில் தீ பரவியது. இதைக் கண்ட ஊழியர்கள் கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே இந்த தீ விபத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மற்றும் இயந்திரம் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தடை உத்தரவு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கட்டுமான தொழில் கடுமையாக முடங்கியுள்ளது. இந்நிலையில் தற்போது கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிமெண்ட், கம்பி, செங்கல், எலக்ட்ரிக் பொருட்களின் விலையை அளவுக்கு அதிகமாக உயர்த்தி வருகின்றது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் 30% கட்டுமான பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இதில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தமிழக முதல்வர் இந்த செயற்கையான விலையேற்றத்தை தடுத்து நிறுத்தி கட்டுமான தொழிலுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டுமான பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள கொல்லம்பட்டறையில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான ஏஎஸ்கே லாட்ஜ் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் 40 வயது மிக்க ஒரு பெண்ணுடன் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் லாட்ஜில் அறையெடுத்து தங்கியுள்ளார். பின்னர் அந்த நபர் இரவு 11 மணிக்கு உணவு வாங்கிக் கொண்டு வருவதாக லாட்ஜில் பணிபுரியும் மேலாளர் அருண் என்பவரிடம் கூறிவிட்டு சென்றவர் இரவு முழுவதும் வராததால் சந்தேகமடைந்த அருண் மற்றொரு சாவியைக் கொண்டு அறையை திறந்து பார்த்துள்ளார். அப்போது அறையில் தங்கியிருந்த பெண் சேலையால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொடுப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் ஆத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பெண்ணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த பெண் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பையாவின் மனைவி சிலம்பரசு என்பதும், கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் தனது கள்ளக்காதலனுடன் ஆத்தூரில் உள்ள லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து தப்பியோடிய கள்ளக்காதலனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லிலிருந்து பொள்ளாச்சி வரை 150 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நெடுஞ்சாலையின் ஓரங்களில் நெடுஞ்சாலைத்துறையினர் 4 அடி உயரமுள்ள தடுப்பு சுவர் கட்டி வருகின்றனர். இதனால் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் நீர் தேங்கி வெளியேற முடியாமல் விவசாய நிலங்களிலேயே தேங்கி இருப்பதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாய நிலங்களுக்கு கால்நடைகள் மற்றும் விவசாயிகள் செல்ல முடியாமல் பரிதவிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே இதில் தமிழக அரசு தலையிட்டு விவசாய நிலங்களின் ஓரங்களில் கட்டப்பட்டு வரும் தடுப்புச் சுவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் பலதரப்பு மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராசன், பொன்னேரி கோட்டாட்சியர் செல்வம் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர். பின்னர் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பேரூராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அவர்கள் மழைக்கால நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். மதுரை ரயில்வே அலுவலகத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பி ஜி மல்லையா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ரயில்வே பணியிடங்களுக்கான தேர்வில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார்.
நாங்கள் வைக்கும் பெரும்பாலான கோரிக்கைகளை அவர்கள் நிராகரித்தார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். தவிர அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் சொல்லுவேன். இவர்கள் மீது என்னுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த நிர்வாகம் அப்படி இருக்கிறது. எது கேட்டாலும் ரயில்வே போர்டு தான் முடிவு செய்ய வேண்டும். அதை நாங்கள் அமல்படுத்துவதற்கு பரிந்துரை செய்வதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்றுதான் இங்கிருக்கும் ஜிஎம் அவர்கள் கூறுகிறார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப நாளன்று வீடுகளில் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம். இதையொட்டி பழைய மீன் மார்க்கெட், பெரிய தெரு, மடத்து தெரு, பாலக்கரை, தாராசுரம் மார்க்கெட் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் அகல் விளக்குகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. இதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய அகல் விளக்கு வியாபாரிகள், ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்திற்கு 2 மாதத்திற்கு முன்பே அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுவதாகவும், 1 முகம் 5 முகம் கொண்ட விளக்கு, மேஜிக் விளக்கு, குபேர விளக்கு, பிரதோஷ விளக்கு, தட்டு விளக்கு, ரங்கோலி விளக்கு உள்பட பலவிதமான விளக்குகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வார்டுகளில் இரவு பகலாக தூய்மைப் பணியாளர்கள் வெயில், மழை, நோய் தொற்று பாராமல் உழைத்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் பணியில் இருக்கும் தூய்மைப் பணியாளர்கள் இறந்துவிட்டால் கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு வேலை, ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம், விடுமுறை நாட்களில் சம்பளம் உள்ளிட்டவைகளை வழங்க வலியுறுத்தி பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். ஆனால் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் அறையை 30க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருச்சி மாவட்டம் மடப்பாறை காவல் நிலையத்தில் திவ்யா என்பவர் காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கர்ப்பிணியான காவலருக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சக காவல்துறையினர் கர்ப்பிணி பெண்ணிற்கு வளையல் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இந்நிகழ்வில் பல்வேறு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரத்தில் 30க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ளன. இங்கு பழைய காவல் நிலையம் அருகே உள்ள முதல் தெரு மற்றும் பல தெருக்களில் கடந்த 2 வாரங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியிருந்தது. மேலும் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. இதுகுறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக மழை விட்டதால் ஓரளவு தண்ணீர் குறைந்து மக்கள் நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே வர தொடங்கினர். ஆனால் மீண்டும் தொடர் மழை தொடங்கியதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே பேரூராட்சி நிர்வாகத்தினர் இந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்து உடனடியாக தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி அடுத்த இந்திலி டாக்டர் ஆர் கே சண்முகம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய பத்திரிகை தினவிழா கொண்டாடப்பட்டது. விழாவில் டாக்டர் ஆர் கே எஸ் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அலுவலரும் கல்லூரியின் முதல்வருமான முனைவர் மோகனசுந்தரம் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார். டாக்டர் ஆர் கே எஸ் கல்லூரி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் மகுடமுடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணியாற்றும் அனைத்து ஊடக பத்திரிகை செய்தியாளர்களும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டது. பின்னர் கல்வி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திறந்தவெளி கழிவுநீர் செல்வதால் அவை சரிவர பராமரிக்கப்படாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தற்போது கனமழை பெய்து கொண்டிருப்பதால் மழைநீரோடு கழிவு நீரும் கலந்து நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் பேரூராட்சி நிர்வாகமும் கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தி துரித நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் உதயமார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த அருள்தாஸ் என்ற ஆட்டோ ஓட்டுநர் மேல்மிடாலம் பகுதிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ எதிர்பாராத விதமாக அருகே இருந்த கடலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காளிதாஸ் கடலுக்குள் மூழ்கினார். இதைக் கண்ட மீனவர்கள் கருங்கல் காவல்துறையினருக்கும் தீயணைப்புத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் ராட்சத கிரேன் மூலம் ஆட்டோவை மீட்டனர். தொடர்ந்து தூண்டில் வளைவு பகுதியில் கரை ஒதுங்கிய காளிதாசின் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக ஆச்சாரிப்பாளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்த பெரக்கம்பி ஊராட்சியில் சுமார் 113 ஏக்கர் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் ஏரி முழுவதும் தண்ணீர் நிரம்பி உபரி நீர் காட்டாற்று வழியாக வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியோர் வரை தண்ணீரை கண்டுகளித்து குளித்து விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் ஏரியின் கரையில் ஓரிடத்தில் நீர்க்கசிவால் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்தை பொதுப்பணித்துறை அதிகாரி ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து மண் அரிப்பு ஏற்பட்ட இடத்தில் தற்காலிகமாக மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் பொங்கல் தொகுப்பு அனைவருக்கும் சென்றடைய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செய்வார்கள் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட கீழ் வீதியில் உள்ள திருவாரூர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் கீழ் இயங்கி வரும் நியாய விலை கடையில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நியாய விலை பொருட்களின் பாதுகாப்பு மற்றும் எடை இயந்திரம் உள்ளிட்டவற்றை சோதனை செய்தார். கடைகளில் இருப்பு வைக்கும் அறைகள் சுத்தப்படுத்தவும் அவர் உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் உட்கோட்ட காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அதிக அளவில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் நடப்பதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட எஸ்பி மூர்த்தியின் உத்தரவின் பேரில் திருவெரும்பூர் இன்ஸ்பெக்டர் துரைராஜ், துவாக்குடி இன்ஸ்பெக்டர் ஞானவேலன், சப் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், வேலழகன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் ஹரிஹரன், அன்புமணி, விஜயகுமார், நல்லேந்திரன், ராஜேஷ் கொண்ட தனிப்படையினர் கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் திருட்டு கொலை கொள்ளைகள் வழக்கில் தொடர்புடைய கரூர் லாலாபேட்டையைச் சேர்ந்த சங்கர் மற்றும் செல்வகுமார், பொன்னி ஜெகன் என்ற 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 60 சவரன் நகைகளை மீட்டனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்தது. இதனால் செல்லம்பா பூநகர், ரெயின்போ நகர், சோலை நகர், டிவி நகர், கோசப்பாளையம், பெருமாள்புரம், வில்லனூர், உத்தரவாகினிப்பேட்டை, கொம்பாக்கம், ஆச்சாரியாபுரம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, ECR சாலையில் உள்ள சிவாஜி சிலை, கல்மண்டபம், ஆரியப்பாளையம், பத்துக்கண்ணு உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி 45 அடி சாலை, வெங்கட்டா நகர் தொடங்கி நகரில் மூழ்கிய பகுதிகளை பார்வையிட்டார். ஈரோடு மாவட்டத்தில் உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு ஈரோடு டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையத்தின் சார்பில் மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு குமலன்குட்டை பேருந்து நிறுத்தத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றது. ஈரோடு டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு மையத்தின் தலைமை மருத்துவர் ஜிஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாரதி வித்யா பவன், கல்வி நிறுவனங்களின் தலைவர் ராமகிருஷ்ணன், அரிமா சங்க மண்டல தலைவர் தமிழ்ச்செல்வன், ஈரோடு தெற்கு அரிமா சங்க தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் நந்தா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள சக்தி மஹாலில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் திமுகவைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் சாமி, நகர செயலாளர் ராஜேந்திரன், நகர துணை செயலாளர் செல்வகுமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெரியசாமி மற்றும் ஈரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, ஒன்றிய துணைச் செயலாளர் மில்வின், நகர துணைச் செயலாளர் பார்த்திபன், கிளைச் செயலாளர் மேத்யூ மற்றும் திமுகவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் பாலாற்றில் வரலாறு காணாத வகையில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று காட்பாடி அருகேயுள்ள கழிஞ்சூர் ஏரி முழுவதும் இரவு பெய்த மழையால் நிரம்பி வழிகிறது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மதிநகர் முழுவதும் வீடுகளின் உள்ளேயே நீர் புகுந்து வீடுகள் மூழ்கின. மேலும் கோபாலகிருஷ்ணன் தெரு, காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கால் வீடுகளில் நீர் புகுந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதேபோன்று வண்டரன்தாங்கால் பகுதியில் நரிக்குறவர் காலனியிலும் தண்ணீர் புகுந்ததால் நரிக்குறவர் அவர்கள் செங்குட்டையில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் குடும்பத்துடன் வந்து நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கினார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோடு அடுத்த நகரிக்குப்பத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப்படை மேலாண்மை மையத்தில் இருந்து வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீட்புப் பணிகளில் ஈடுபட 4 தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் விரைந்துள்ளன. பாலாற்றில் அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படுவதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கரையோரம் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தலா 20 வீரர்கள் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புப்படை வீரர்களின் 2 குழுக்கள் காஞ்சிபுரம் விரைந்துள்ளன. இதேபோல் மேலும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டிய மகாநதி சேம்பள்ளி கிராமத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் 230 பேரை மீட்கும் பணிக்கு 20 தேசிய பேரிடர் மீட்புப்படை வீரர்கள் அடங்கிய ஒரு குழுவினர் விரைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மந்தியூர் சுற்று வட்டாரத்தில் பெய்த பலத்த மழையின் காரணமாக வரட்டுப்பள்ளம் அணை மற்றும் கெட்டி சமுத்திரம் ஏரி ஆகியன நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வழிபாதைகளை ஆய்வு செய்து போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்வழி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து பெரியார் நகர் நேரு நகரின் பின்புறம் உள்ள பகுதி உள்ளிட்ட இடங்களில் மந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் ஆய்வு செய்தார். 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 3 வேளாண் விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறுவதாக மோடி அறிவித்துள்ளார். இது விவசாயிகளிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. இந்நிலையில் தேசிய தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததோடு பிரதமர் மோடி இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்றது வரவேற்பதாக ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஆன்லைனில் தேர்வு நடத்த வேண்டும் என்று கூறி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதுரையில் இதற்காக போராடிய கல்லூரி மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை வாபஸ் பெறவும் கோரிக்கை வைத்தனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பெய்த மழையால் ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பின. அரூர் அடுத்த செல்லம்பட்டு ஏரிக்கு வரும் கால்வாயில் பொதுப்பணித்துறையினர் முறையாக தூர்வாராததால் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அரூர் முதல் திருவண்ணாமலை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலம் மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் சிரமத்துடன் செல்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த வடகிழக்கு பருவமழையால் அங்குள்ள ஏரிகள், குளங்கள் நிரம்பி வருகிறது. அதன்படி திருத்தணி அடுத்த ஆற்காடு குப்பம் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது கிராம தெருக்கள் வழியாக சென்று சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் மற்றும் குடியிருப்பு பகுதியில் அதிக அளவில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே சந்தை பகுதியில் பாத்தார் பகுதியைச் சேர்ந்த சசி என்பவர் நடத்தி வரும் காய்கறி கடையில் இரவு புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த ரூபாய் 10,000 மற்றும் செல்போனை திருடிச் சென்றனர். இதேபோல் பத்மராஜ் என்பவருக்கு சொந்தமான வாழைத்தார் விற்பனை கடையில் 7,000 ரூபாயை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 15 மேற்பட்ட வாழைத்தார்களையும் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த திருவட்டார் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கீழச்சுவல்பட்டி இந்திரா நகரில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 104வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கார்த்தி ப சிதம்பரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் பொருளாளர் எஸ் எம் பழனியப்பன், திருமயம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சுப்புராம் மற்றும் மாவட்ட பேரூர் நகர கழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் சாத்தனூர் அணைக்கு வினாடிக்கு 51 கனஅடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 51 கனஅடி நீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர். 51,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் சாத்தனூர் அணையில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியுள்ளது.